திருமங்கலம் கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட முயன்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருமங்கலம் கப்பலூர் சுங்கச்சாவடியை இடமாற்றம் செய்யக்கோரி இன்று கடையடைப்பு மற்றும் சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட முயன்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருமங்கலம் கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட முயன்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கப்பலூர் ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணன் உட்பட 50-க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், கள நிலவரங்கள் செல்லக்கூடிய அந்த பாதையில் அமைந்திருக்கிறது இந்த கப்பலூர் டோல்கேட். கடந்த 2011 முதல் இந்த டோல்கேட் அமைக்கப்பட்டதிலிருந்தே பல்வேறு பிரச்சனைகள் உண்டு. இந்த டோல்கேட்டு அருகில் இருக்கக்கூடிய திருமங்கலம் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கிறது. வழக்கமாக ஒரு டோல்கேட் 60 கிலோமீட்டருக்கு இடையில் வரக்கூடாது என்கின்ற காரணத்து உள்ளிட்டு இந்த டோல்கேட்டை அகற்ற வேண்டும் என பல கட்ட போராட்டங்கள் பல நேரங்களில் தொடர்ந்து இந்த பகுதியை சேர்ந்த மக்களால் நடத்தப்பட்டது. அவ்வப்போது இந்த போராட்டம் நடைபெறுகின்ற பொழுது இந்த பகுதி மக்களுக்கு இலவசமாக செல்லக்கூடியதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கு இந்த டோல்கேட்டை அந்த டெண்டர் எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அனுமதித்து வந்தன. இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இந்த இலவசம் என்பது ரத்து செய்யப்பட்ட காரணத்தின் காரணமாக இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கடுமையான ஒரு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். கிட்டத்தட்ட 9 மணி நேரத்திற்கு மேலாக இந்த முற்றுகை போராட்டம் டோல்கேட்டில் நடைபெற்றது. இதனிடையே இந்த நிரந்தரமாக இந்த டோல்கேட்டை அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று முழுமையான ஒரு பந்த் நடக்கும் என்று இந்த பகுதியை சேர்ந்த மக்களும் இந்த சுற்று வட்டாரத்த மக்களும் தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் இன்று திருமங்கலம் பகுதி முழுவதுமாக கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதே போன்று இந்த டோல்கேட்டை பொறுத்தளவில் இந்த டோல்கேட்டில் வரக்கூடிய பொதுமக்கள் குறிப்பாக முற்றுகைக்கு வரக்கூடிய பொதுமக்கள் அனைவரையும் தற்போது காவல்துறையினர் தொடர்ந்து வலுக்கட்டாயமாக கைது செய்து வருவதால் இந்த பகுதி முழுவதுமாக ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதிமுகவினுடைய திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் உதயகுமார் தலைமையில் தற்போது இந்த போராட்ட காலத்திற்கு வந்திருக்கிறார்கள். போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி உள்ளே செல்லக்கூடாது என்கின்ற அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். அதே மீறி தற்போது அவர் இந்த போராட்ட காலத்திற்கு வந்து இந்த பொதுமக்களிடம் குறிப்பாக இந்த போராட்ட குழுவிடம் தான் மனுவை பெறுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இதனிடையே இந்த பகுதி முழுவதுமாக ஒரு பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.